ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது த கேரண்டீடு ஆவரேஜ் லைஃப் ஆஃப் எ சர்டைன் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் லைட் பல்ப் இஸ் 1000 hours. கேரண்டி கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பல்புக்கு, லைட் பல்பு 1000 மணி நேரம் எரியணும், வித் எ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 125 hours. ஓகேங்க, சரி. கிவன் எவ்வளோ மியூ வேல்யூவில் கொடுத்துருக்காங்க, 1000 hours. ஸோ கிவன் மியூ இஸ் ஈக்குவல் டு 1000, கேரண்டி பண்ணி கொடுத்தது 1000 hours. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அந்த கேரண்டி பண்ணி கொடுத்ததுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 125, அதனால நம்ம சிக்மா எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 125 hours. சரி, ஒரு இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் பார் வேணும், மியூ வேணும், சிக்மா வேணும், என் வேணும். இது நாலில் எதனா மூணு இருந்தால் கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ மியூ இருக்குது, சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, அப்போ எக்ஸ் பார் வேணும். இந்த எக்ஸ் பார் எதுலேருந்து கண்டுபிடிக்கலான்னா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இட் இஸ் டிசைடட் டு சாம்பிள் த அவுட்புட், ஸோ ஹேஸ் டு என்ஷுர் தட் 90% ஆஃப் த பல்ப்ஸ் டு நாட் ஃபால் ஷார்ட் ஆஃப் த கேரண்டி ஆவரேஜ் பை மோர் தென் 2.5%. இதோட மீனிங் என்னென்னா 90% பல்பு கரெக்டாக எரியணும், அதில் மிச்சம் இருக்கிற 10% டிஃபெக்டிவாக இருக்கலாம், அந்த டிஃபெக்டிவ்க்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், டெஸ்ட் பண்ணணும். வாட் மஸ்ட் பி த மினிமம் சைஸ் ஆஃப் த சாம்பிள், ஸோ இந்த சாம்பிளுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களே சொல்லிட்டாங்க கிரேட்டர்னு, 90%னா கிரேட்டர் தான், அப்போ நம்ம எக்ஸ் பார் கண்டிப்பாக கிரேட்டர் தான். கிரேட்டர் தென் இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலானா மியூ, மியூ மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா 2.5%, 2.5% ஆஃப் 1000, அகைன் மியூ. ஸோ மியூ என்ன இருக்குது, 1000 மைனஸ் 2.5, எப்படி எழுதலாம், 2.5/100, ஆஃப்னா இன்டூ 1000. இப்போ இதில் ரெண்டு ஜீரோ, இதில் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுவோம். 2.5 × 10 என்ன வரும், 25, கரெக்டுங்களா. அப்போது 1000ல் சப்ரேட் பண்ணிடலாம் கேல்குலேட்டர். ஸோ பாருங்கள், அப்போது 1000 மைனஸ் 2.5 × 10 வரும், 25. ஸோ 1000 மைனஸ் 25 வரும், 975. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் பாரும் கிடச்சிச்சு, 975. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, Z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் என். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் என்ன இருக்குது, 975 மைனஸ் மியூ என்ன இருக்குது, 1000 பை சிக்மா எவ்வளவு இருக்குது, 125. என்னு தெரியாது, ரூட் என் அந்த என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேட்டிருக்காங்களா, இட் இஸ் டிசைடட் டு சாம்பிள் த அவுட்புட். அப்புறமா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குது, வாட் மஸ்ட் பி த மினிமம் சைஸ் ஆஃப் த சாம்பிள். ஸோ அந்த எண்ணு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் மினிமம் சைஸ் ஆஃப் த சாம்பிள், எவ்வளவு பல்ப்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட்டு 975ல் 1000 போயிடுச்சுன்னா மைனஸ் 25, மைனஸ் 25, கரெக்டுங்களா, மைனஸ் 25 பை நெக்ஸ்ட்டு அகைன் கீழே ஒரு 125 இருக்குது. இந்த ரூட் என்ன இருக்குது இல்லையா, அந்த ரூட் என்ன மேலே கொண்டு போயிடலாம், இப்போ மேலே போயிடும். நெக்ஸ்ட்டு 25 125 டிவைட் பண்ண போகிறோம், அப்போ என்ன வரும், அகே 25 டிவைட் பை 125 வந்து 0.2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 0.2 ரூட் என். இது கூட நம்ம பாயிண்ட்டில் வராமல் நார்மலாக கேன்சல் பண்ணிப்போம், அப்படி தெரியுமா, 25 ஒன்ஸ் ஆர் 25 ஃபைவ் ஸ் ஆர் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா, கரெக்டு தானே. ஸோ 25 ஒன்ஸ் ஆர் 25 ஃபைவ் ஸ் ஆர் 125, அப்படின்னா வரும் மைனஸ் ரூட் என் பை ஃபைவ். ஸோ நம்மளுக்கு இசட் என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் ரூட் என் பை ஃபைவ். இப்போது இந்த இசட் வேல்யூ எடுத்துக்கிறோம், மைனஸ் எழுதக்கூடாது, நார்மலாக பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், ரூட் என் பை ஃபைவ் which is equal to. இப்போ க்வெஷ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் வந்து கிரேட்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க க்வெஷ்சனில்.
எக்ஸ் பாரு மீன் வந்து கிரேட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸ் பார் எப்பவுமே கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது ரைட் டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லணும், ஓகேங்களா? எக்ஸ் பார் எப்பவுமே கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் டெய்ல்டு டெஸ்ட். க்வெஸ்சன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 90% வந்து கரெக்டாக இருக்குது, மிச்சம் நம்ம 10% தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது 100ல் 90% 10%. ஸோ டேபிளில் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரடக்ஷனில், ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டுக்கு 10%ல் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 1.28. இது டேபிள் வேல்யூ, இது நீங்கள் மெமரைஸ் பண்ண தான் இதை எழுத முடியும். ஸோ 1.28, அந்த 1.28 இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அப்போ இதனாகும் n பை 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 1.28 ஸ்கொயர் பண்ணால் 2 வாட்டி 1.28 மல்டிப்ளிகேஷன். n இஸ் ஈக்குவல் டு இந்த 25 அமைச்சிடலாமா? ஸோ 25 இன்ட்டு 1.28 இன்ட்டு 1.28. இப்போ கால்குலேட்டரில் வேல்யூ போடலாம். 25 × 1.28 × 1.28. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது வந்து 40.96 இவ்வளவு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சைஸ், n இஸ் ஈக்குவல் டு 40.96. ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சுதுங்களே? இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எக்ஸ் பார் ஒரு மீன் வேல்யூ கொடுக்காமலே அப்புறமா அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சைஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.